எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல நம்மளால என்ன செய்ய முடியும், எப்படி பை பண்றது, எப்படி செல் பண்றது, எப்படி எக்ஸ்சேஞ்ச்குள்ளே மாத்துறது அப்படின்ற விவரங்கள் இங்க தெரிய போகுது, தெரியப்படுத்த போறோம். ஸ்கிப் பண்ணாம வீடியோஸ் பாருங்க. ஒரு தடவை பார்த்தா புரியல அப்படின்னா ரெண்டு மூணு தடவை பாருங்க, தப்பு இல்லை. அதே நேரத்துல இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு நீங்க அனுப்புங்க வீடியோஸ். சரி, இந்த வீடியோவை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வருகிறார் உதயவர்மா சார். வெல்கம் சார். எஸ், குட் மார்னிங் மேடம். ஹாப்பி மார்னிங். மார்னிங் சார். எஸ், குட் மார்னிங். சரி சார், உதயவர்மா சார் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் நம்ம லீடர் மேனேஜர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச வந்து இப்ப ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்டா இருக்கிற ஒரே ஆள் வந்து எனக்கு தெரிஞ்ச உதயவர்மா சார் தான். ஓகே, இப்ப வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அவர்கிட்ட கேட்போம் சார். இப்ப நம்ம கிட்ட எக்ஸ்சேஞ்ச்ல CRU, UNTP, USDU, ஓகே, இது மூணுமே எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து நம்மளுடைய வாலெட்டுக்கு எப்படி அனுப்பிக்கிறது? ஓகே ஓகே மேடம், சொல்லுங்க சார். வெரி குட் க்வெஸ்சன்ஸ். இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க லாகின் பண்றீங்க எக்ஸ்சேஞ்ச்ல. சோ உங்களுக்கு லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஸ் மாதிரி இருக்கும், பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, பேலன்ஸ். ஓகே, ஸோ இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும் வெரிஃபிகேஷன் பண்ண அக்கௌண்ட் மட்டும்தான் இந்த அளவுக்கு லிமிட், உங்களுக்கு ட்ரான்சேக்ஷன் லிமிட் இருக்கும். ஸோ 10,000 வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு USD கொண்டு வர முடியும் வேல்யூ. ஸோ வெளியேவும் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ வெரிஃபிகேஷன் பண்ணாத அக்கௌண்ட் எதுவுமே இங்கே செய்ய முடியாது. ஸோ லிமிட் வந்து அவங்களுக்கு 500 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வெரிஃபிகேஷன் பண்ண அக்கௌண்ட் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க. இப்போ டோட்டல் பேலன்ஸ் இங்க இருக்கிறது எல்லாமே, ஸோ US டாலர், யூரோ, இது ரெண்டுமே இப்போ கரண்ட்ல ஆக்டிவ் கிடையாது, இது யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். தென் வந்து பாத்தீங்கன்னாக்க கிரிப்டோ வாலெட், ஸோ இதை நம்ம எடுத்துட்டு வரலாம், வெளியே கிரிப்டோ வாலெட்ல இருந்து இங்கே எடுத்துட்டு வரலாம். தென் இங்கிருந்து கிரிப்டோ வாலெட்டுக்கு சென்ட் பண்ணலாம், இதே தேர்ட் பர்சனுக்கும் நீங்க சென்ட் பண்ணலாம். ஸோ இன்டர்வியூ, ஸோ USDயும் சேம் ஆசிட்டிஸ் தான். ஸோ பிட்காயின் நீங்க டெபாசிட் பண்ணலாம், US பண்ணலாம், எத்திரியும் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது டோட்டல் பேலன்ஸ். ஓகே, நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன யூஎஸ்டியா இல்லை சிஆர்யூ யூஎன்டிபியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா யூஎன்டிபி இருக்குது, 4 lakh சம்திங்ஸ் இருக்குது, 4,64,000 சம்திங் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டியூ 5,000 சம்திங்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து அவைலபிள் பேலன்ஸ், இது ஆன் ஆர்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செல் நடந்துட்டுருக்கு, ட்ரேட் நடந்துட்டுருக்கு, செல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவ்வளோ வேல்யூ வந்து ரிமைனிங் வந்து ஹோல்டில் அங்கே செல் ஆகிட்டுருக்கு. இப்போ ட்ரேடில் நம்ம செல் போட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ இங்கே ஹோல்ட் ஆகிடும். ஓகே, ரிமைனிங் இருக்கிறது, ஸோ இங்கே தான் இருக்குது. அப்போ ரிமைனிங் வந்து 4,010 வந்து டாலர்ஸ் வந்து ஹோல்டில் இருக்குது, வேல்யூ வந்து வரும். ஸோ செல் போட்டிருக்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் எப்படி நான் சென்ட் பண்ணுறது வித்ட்ரா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூஎன்டிபி நான் சொல்கிறேன். ஸோ சேம் மெசேஜஸ் அதே தான். இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா வித்ட்ரா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ வித்ட்ரா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஓகே, இப்போ நான் என்னுடைய வேலெட்டுக்கு நான் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த 12-digit வேலட் அட்ரஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில். இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் 12 இந்த வேலட் அட்ரஸ். ஓகே, இந்த வேலட் அட்ரஸ் நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட்டு வித்ட்ரா. ஸோ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கினாலும் சரி, உங்களுடைய வேலட் அட்ரஸை இங்கே போட்டு சென்ட் பண்ணிட்டாலையும் சரி, இல்லை உங்கள் தேர்ட் பர்சன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலே, வேறு யாருக்காவது நீங்கள் சென்ட் பண்ணாலே அவங்களுடைய வேலட் அட்ரஸ் இங்கே போட்டுட்டு மெமோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுடைய நேம், ஸோ இப்போ நான் சென்ட் பண்ணுறேன் உதயவர்மா சென்டிங் டு பிரதீபா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டுட்டு, எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலெட் அட்ரஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணுறது கொடுத்துட்டு வித்ட்ரா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ட்ரான்சிஷன் ஃபீஸு. ஸோ மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து 2,500 யூஎன்டிபி தான், அதுக்கு மேலே தான் உங்களால் ட்ரான்சிஷனே பண்ண முடியும். ஒரு ட்ரான்சிஷன் எடுத்துக்கிங்கன்னா 2,500 மேலே, ஸோ அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh சம்திங், அதுக்கு உங்களுக்கு லிமிட் இருக்குது, நான் உங்களுக்கு அது சொல்கிறேன். ஸோ 10 யூஎன்டிபி ட்ரான்சேக்ஷன் ஃபீஸ் இருக்கும் கம்பல்சரி. ஓகே, இங்கே 2,500 சென்ட் பண்ணிங்கன்னா 2,000 இங்கே உங்கள் வேலட்லேருந்து 10 எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கும். ஓகே, அப்போ கொடுத்துட்டு வித்ட்ரான்னு கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக கேட்கும். கன்ஃபார்ம்னா உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு ஓடிபி மெசேஜஸ் வரும், கன்ஃபர்மேஷன் மெயிலுக்கு, அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இங்கே சென்ட், இங்கே பேஸ் பண்ண வேலட் அட்ரஸ்க்கு போய் சேர்ந்துடும். ஓகே, ஸோ அது உங்களுக்காக இருந்தாலும் சரி, ஸோ அவங்களுக்காக இருந்தாலும் சரி, தேர்ட் பர்சனுக்காக இருந்தாலும் சரி. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சிலிருந்து வேலட் அட்ரஸ், கிரிப்டோ வேலட் அட்ரஸ்க்கு உங்களுக்கோ வேறு பர்சனுக்கோ சென்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதே தான் யூஎன்டிபி. ஸோ ஆஸ் யூஷுவல் அதே தான் நீங்கள் சிஆர்யூ சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலையும் எக்ஸ்சேஞ்சிலிருந்து அதே தான் அந்த வேலட் அட்ரஸ் அவங்கள போடுறோம்.
So the memo வந்து பாத்தீங்கன்னா உதயரமா sending to Pradeepa அப்படினு சொல்லிட்டு நான் போறேன் so just identification காக நான் யாருக்கு சென்ட் பண்ணிருக்கேன்னு then amount நான் எவ்வளவு சென்ட் பண்றேன் so இது transition fees வந்து பாத்தீங்கன்னா 1 GRU okay so அதே minimum amount வந்து பாத்தீங்கன்னா 5555 so இவ்வளவு தான் minimum so அது கம்மியா போட்டீங்கன்னா transition பண்ண முடியாது so அதுக்கு மேல நீங்க போட்டீங்கன்னா transition பண்ணலாம் so CRU இதே தான் so as usual அதே மாதிரி தான் ENTP யும் okay so ENTP வந்து பாத்தீங்கன்னா same அதே மாதிரி தான் withdrawal கொடுக்கறீங்க वाले அதாவது உதயவர்மா வந்து உதயவர்மாக்கே அனுப்பிட்டாங்க அப்படினா அது அவங்களுடைய எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து வாலட் அதே உதயவர்மா வந்து பிரதீபாக்கு அனுப்புறாங்க அப்படினா பிரதீபா அப்படிங்கறவங்க थर्ड பார்ட்டி அது எப்படி அனுப்புறாங்க ரெண்டுதுக்குமே வந்து ப்ரோசிஜர் வந்து ரொம்ப சிம்பிள் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க थैंक यू சார் சோ செகண்ட் क्वेश्चन சார் எஸ் மேம் எப்படி வந்து இப்ப உதயவர்மா சார்க்கு வந்து எக்ஸ்சேஞ்ச்ல இப்ப CRU ஹோல்ட் பண்ணிருக்கீங்க UNTP USDO ஹோல்ட் பண்ணிருக்கீங்க அதுவே பிரதீபாக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு எப்படி அனுப்புறது CRU ENTP நீங்க கேக்குறது ஆமா யூனிடெக்ஸ்ல யூனிடெக்ஸ்க்கு அனுப்புறது யூனிட் எக்ஸ்சேஞ்சில இருந்து யூனிட் எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்புறதுங்களா ஆமா அதாவது உங்க கிட்ட இருந்து எனக்கு பிரதீபாக்கு வரணும் அப்படினா சோ அதுக்கான ஆப்ஷன் இது एक्चुअली இங்க இல்ல நினைக்கிறேன் சோ பியர் டு பியர் ஒரு பர்சன்ல இருந்து எக்ஸ்சேஞ்ச் எஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம எக்ஸ்சேஞ்ச் யூனிட் எக்ஸ்சேஞ்சில இருந்து இன்னொரு நபர் யூனிட் எக்ஸ்சேஞ்சுக்கு இதுலனா வித்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கிரிப்டோ வாலெட்டுக்கு தான் சோ உங்களுக்கா இருந்தாலே நீங்க சென்ட் பண்ணிக்கலாம் थर्ड पर्सनக்கு இருந்தாலே சென்ட் பண்ணிக்கலாம் இங்க இருந்து தான் ஓகே சோ UNTP CRU USD எதுவா இருந்தாலும் இங்க இருந்து வித்ட்ரா கொடுத்து பண்ணிக்கலாம் பட் இங்க இருக்கிற யூனிட் எக்ஸ்சேஞ்சில இருந்து डायरेक्टली இன்னொருத்தருக்கு யூனிட் எக்ஸ்சேஞ்சில அனுப்ப முடியுமானா பாசிபிள் கிடையாது ஓகே எஸ் 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 சார் இப்ப சார் சொன்னது என்ன இந்த இரண்டாவது क्वेश्चन நிறைய பேர் கேட்டிட்டீங்க அதுக்காக அந்த கேள்விக்கும் இப்ப பதில் வந்திருச்சு அதாவது எக்ஸ்சேஞ்ச் குள்ள நீங்க பண்ணணும் அப்படினா இன்னொருத்தங்க வாலெட்டுக்கு மட்டும் தான் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது சரி சார் இப்போ அடுத்த क्वेश्चन சார் எப்படி நம்ம இந்த யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் குள்ள ஏதாவது CRU பை பண்ணனும் அப்படினா UNTP பை பண்ணனும் அப்படினா USDU வச்சு தான் பை பண்ணனும் அப்படினு சொல்லிருக்காங்க அதுதான் ஸ்டேபிள் காயின் எப்படி ஒரு கிரிப்டோ கரன்சி இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா பிட்காயின் EOS எத்திரம் இது மூணுமே இப்ப கிரிப்டோ கரன்சிஸ் இப்ப இந்த மூணு கிரிப்டோ கரன்சிஸ் வச்சு எப்படி நம்ம USDU-வ டாப் அப் பண்றது ஓகே ஒரு எக்ஸாம்பிள் பிட்காயினுக்கு இல்ல எத்திரம் இது ரெண்டுதுல ஏதாவது ஒன்னு வச்சு சொல்லுங்க சார் ஓகே இப்ப நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் BTC-ய நான் உங்களுக்கு சொல்றேன் வெச்சுக்கோங்களே எக்ஸாம்பிளுக்கு எப்படி நம்ம வந்து இங்க கொண்டு வரது சோ நீங்க எங்க வேணாலும் எக்ஸ்சேஞ்சஸ் ஓகே எங்க வேணாலும் உங்களுடைய INR-ஓ எந்த கரன்சி நீங்க கிரிப்டோ கரன்சி வச்சிருந்தாலியோ சோ இங்க BTC எத்திரம் EOS இங்க கொண்டு வரோம் ஓகே கொண்டு வந்து தான் USD-யும் EUR-உம் கிடையாது இப்போ ஓகே சோ இப்போ என்ன பண்றோம் அப்படினா இப்போ எக்ஸாம்பிளுக்கு BTC ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் டெபாசிட் இதுனுடைய அட்ரஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும் சோ இத நாம என்ன பண்றோம்னா காப்பி பண்ணி தென் இப்போ நீங்க எந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணிருந்தாலியோ சோ அங்க போய்ட்டு வித்ட்ரா கொடுத்து இதனுடைய அட்ரஸ் நீ அங்க பேஸ்ட் பண்ணிட்டு வித்ட்ரா கொடுத்தீங்க அப்படினா இங்க வந்து சேர்ந்துரும் சோ இப்போ வந்து பாத்தீனா இதுக்கு இன்ஸ்டன்ட்டா இப்போ நடக்கிறது கிடையாது இத்தனை வீக்குக்குள்ள இன்ஸ்டன்ட்டான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கொஞ்சம் டைமிங் டியிலேஸ் எடுத்துக்கும் 5-10 மினிட்ஸ்ல மேக்ஸிமம் வந்துரும் சோ அப்படி இல்ல அப்படினா ஒரு 2-3 டேஸ் வரைக்கும் இப்போ எரர்ஸ் இருக்கு சோ இது அப்டேட் பேக் எண்ட்ல நடந்துட்டு இருக்கு சோ அதனால யாரும் வரி பண்ண வேண்டாம் குயிக்கா அதை எடுத்துக்கோ சால்வ் பண்ணிடுவாங்க சோ BTC என்ன பண்றோம் எங்க வேணாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு INR சோ இங்க BTC க்கு இங்க கொண்டு வந்து டெபாசிட் அண்ட் அட்ரஸ் எடுத்து அங்க கொண்டு போய் எந்த எக்ஸ்சேஞ்சினாலயும் கொடுத்து வித்ட்ரா பண்ணிடுமா இங்க BTC கொண்டு வந்துறீங்க சோ யூனிட் எக்ஸ்சேஞ்சில BTC-ஆ இருந்தாலும் சரி எத்திரியம் இருந்தாலும் சரி சேம் ஆஸ் இட் இஸ் தான் சோ எத்திரியம் சென்ட் பண்ணா எத்திரியம் உடைய டெபாசிட் அட்ரஸ் எடுத்து பண்றீங்க EOS-னா EOS உடைய டெபாசிட் அட்ரஸ் எடுத்து பண்றீங்க சோ இங்க அதுக்கு அப்புறம் நமக்கு கிட்ட வந்து EOS-ஓ எத்திரியமோ இல்ல BTC எல்லாமே வந்துருது சோ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா CRU-ஓ UNTP-ஓ உங்களால வாங்க முடியும் சோ இங்க இருக்கு ஸ்டேபிள் காயின் நம்ம யூனிட் எக்ஸ்சேஞ்சில USDU ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா BTC-ஆ இருந்தாலும் சரி எத்திரியமா இருந்தாலும் சரி EOS-ஆ இருந்தாலும் சரி இத என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் கன்வர்ட் டு USDU சோ அதுக்கு என்ன பண்ணனும் சோ இங்க நாம டெபாசிட் பண்ணும்போதே இங்க நமக்கு வாலெட் வந்துரும் சோ அவைலபிள் பேலன்ஸ்ல இருக்கும் டோட்டல் பேலன்ஸ்ல இருக்கும் சோ இப்போ நாம என்ன பண்ணுவோம் அப்படினா எக்ஸ்சேஞ்சஸ் இங்க போய் எக்ஸ்சேஞ்சஸ் நாம கிளிக் பண்ணி என்ன செய்வோம் அப்படினா
इतमारी एक्सापि बीटीसी यूएसडीयू ओके फर्स्ट ना बीटीसी डेपासीट पड़े ना यूएसडीए वो ना मतलब ओके ना से अब पाती डिस्प्ले कीमें करनसिय ना क्लिक पड़ी पाती बीटीसी यूएसडीयू सो इत पाती बीटीसी करंट वैल्यू पाती नम्बर एक्सचेज 62,498 ओके आर्डर आर्डर टाइप வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு சோ மார்க்கெட் தென் லிமிட் சோ ரெண்டு இருக்கு லிமிட் அப்படினு பாத்தீங்க அப்படினா நான் கேக்குற ரேட்டுக்கு பை பண்றது ஓகே சோ மார்க்கெட் அப்படினு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கிற ரேட் இன்னைக்கு இப்ப கரண்ட் டைம்ல என்ன ரேட்ல வந்து பை பண்ணி செல் பண்ணி நடந்துட்டு இருக்காங்களோ அது ஆட்டோமேட்டிக்காவே நடந்துரும் ஓகே சோ நீங்க எவ்வளவு வேல்யூ போடினா எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் மார்க்கெட் ஆர்டர் போறேன்னு வெச்சுக்கோங்களேன் BTC to USD மாத்திர எங்கிட்ட எவ்வளவு பிடிசி இருக்கு டோட்டல் வேல்யூ நான் பிடிசி நான் கிளிக் பண்ணிறேன் சோ நீங்க அங்க டோட்டல் பேலன்ஸ் வந்துச்சுனாவே நீங்க 100% மாத்துறீங்க 100% நீங்க கிளிக் பண்ணீங்கனாவே எங்க அப்படியே லோட் ஆகும் ஓகே எஸ் சார் பிட் நீங்க வந்து பிடிசி வந்து செல் பண்ணிட்டு யுஎஸ்டி வாங்கணும் அப்படினா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு மார்க்கெட் அப்படிங்கற ஆர்டர் கிளிக் பண்ணீங்க அப்படினா मार्केट आर्डर के ना इरुको अपने ये ना हो बाई आये रो ओके यूएसडी वंदे बाई पंटर देते बाई कुड़तो अपने ना बाई आये रो टोटल मार्केट यूएसडी प्राइस ओके इंगे 100% देन कुड़ते दे ना मार्केट आर्डर के उनके टे वैल्यू टोटल वैल्यू इंगे डिपॉजिट पनेर दे सो आधे ना टोटल बैलेंस लंग इरुको सो आधे ना इंगे 100% ना मात्रा अपने ना कुड़ते ना अपने ना बाई आ मारे रो इधे वंदे पते ना एग्जाम्पल ना लिमिट आर्डर कुड़ करा सो लिमिट आर्डर कुछ अब बीटीसी अमौंट आफ बीटीसी एव्वे कोई बीटीसी 100% ना कुछ कुछ प्रईस प्रईस अब पाती इंवा जस्ट इंवा नार्मला वो नाम वांगेमें नाम कुछ रेट कोके बयर्स इतना पारें मार्केट बयर्स इंकमें मेलो सेलर्स सेलर्स पड़ोम रेट ऐसी विपा பையர்ஸ் என்ன பண்ணுவோம் குறைச்சு தான் நம்ம கேட்போம் பார்கெயின் பண்ணி ஸோ அது மாதிரி தான் அப்போ நம்ம பையர்ஸாக இருந்தால் இந்த வந்து ப்ரைஸை பார்த்து இதில் இருக்கிற ப்ரைஸை பார்த்து கரண்டில் வந்து 62,500 இருக்கு பட் ஆனால் இங்கே 62,900லேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓகே அப்போது இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இங்கே ப்ரைஸை போடணும் ஓகே 62,500 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடலாம் ஓகே இல்லை நான் குறைச்சி கேட்குறேன் பை பண்ணுறவராக இருந்தால் அப்படின்னா ஒரு 60,000 கூட நான் போடலாம் வெயிட் பண்ணி தான் லிமிட் ஆர்டர் போட்டால் வெயிட் பண்ணி தான் அந்த ஆர்டர் உங்களுக்கு மேட்ச் ஆகும்போது தான் பை ஆகும் ஓகே ஸோ இதுதான் இதில் இருக்கிற விஷயம் இது ஓகேங்களா அப்போ உங்கள் டோட்டல் யூஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் ஸோ இன்க்ளூடிங் ஃபீஸோட உங்களுக்கு வரும் அப்போ கால்குலேட் பண்ணி ஸோ எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் பை பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த பர்சன்டேஜ் ஃபீஸ் வந்து வரும் கம்பல்சரி ஃபீஸ் இருக்கும் ஸோ இதுதான் விஷயம் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பிடிசியாக யூஎஸ்டியாக கன்வெர்ட் பண்ணுறது இல்லை எத்திரியமே பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற எத்திரியம் டு யூஎஸ்டி இங்கே கீழே பாருங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எத்திரியம் டு யூஎஸ்டி ஓகேவா இங்கே என்ன பண்றோம் லிமிட் ஆர்டர் போட்டு இங்கே எத்திரியமினுடைய ப்ரைஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து மாத்திரத்தை இருந்தால் கரெக்டாக இங்கே போட்டு எத்திரியம் எவ்வளோ குவான்டிட்டி நாம இங்கே போடுறோம் 100% 75% நம்மகிட்ட இருக்கிற எத்திரியம் வேலட்டில் இருக்கிறது யூனிட் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறது தென் அது கரண்டில் இருக்கிற ப்ரைஸ் இந்த ப்ரைஸ்க்கு நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 2205 ஓகே ஸோ இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணிவிட்டு தென் பை கொடுத்துட்டேன் அப்படின்னா டோட்டலாக என்ன ஆகும் இதாயிரும் இன்கேஸ் நான் வந்து எங்கிட்ட இருக்கிற யூஎஸ்டியை வந்து எத்திரியமாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா யூஎஸ்டி இங்கே செல் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எத்திரியமாக மாறிடும் ஓகே இதுதான் விஷயம் ஸோ எத்திரியமுக்கும் அதே தான் ஸோ எத்திரியம் டு யூஎஸ்டி யூஎஸ்டி எத்திரியம் ஸோ எத்திரியம்லேருந்து யூஎஸ்டி வாங்கணும் அப்படின்னா இதை நீங்கள் பை பண்ணலாம் யூஎஸ்டிக்கு பையன் கொடுக்கணும் இதே வந்து உங்கள்கிட்ட இருக்க யூஎஸ்டியை எத்திரியமாக மாற்றணும்னா இங்கே செல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எத்திரியமாக மறுபடியும் மாறிடும் ஓகே ஸோ இதுதான் இதில் இருக்கிற விஷயம் அதே மாதிரி தான் யூஎன்டிபி எத்திரியம் பிடிசி யூஎஸ்டி யூஎஸ்டி யூரோப்பு கிடையாது பிடிசி எத்திரியம் மட்டும்தான் யூஎஸ் இது மூணு மட்டும்தான் இப்போ பண்ண முடியும் உள்ளே கொண்டு வந்து மார்க்கெட் ஆர்டர்லேயோ லிமிட் ஆர்டர்லேயோ நீங்கள் போட்டு ப்ராப்பராக பை பண்ணி பை பண்ணுறதும் செல் பண்ணுறதும் இந்த ப்ரைஸ் போத் ப்ரைஸும் நீங்கள் செல்லரா பையரா அதை பார்த்து ட்ரேட் பண்ணாலும் சரி பை பண்ணாலும் சரி எஸ் ஓகே சார் தேங்க்யூ சார் அதாவது எப்படி கிரிப்டோ கரன்சி இப்போ யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் பிடிசி எத்திரம் and EOS இது மூணு மட்டும் தான் இருக்கு இத வச்சு நீங்க பை பண்ணிட்டு அத ஃபர்ஸ்ட் உங்க வாலெட்ல கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் வாலெட்ல கொண்டு வந்து வச்சிட்டு அத USD-ஆ மாத்துறது எப்படி அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க
அடுத்த क्वेश्चन சார் இப்ப நம்ம கிட்ட USDU வந்துருச்சு அந்த USDU வச்சு CRU UNDP எப்படி பை பண்றது ஓகே மேடம் எஸ் எல்லாருக்கும் இருக்குற விஷயம் அதுதான் இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க UNDP USDU நம்ம கிட்ட USDU இருக்கு அப்படினா எக்ஸாம்பிள் பாருங்க UNDP USDU கிளிக் பண்ணிட்டு நீங்க லிமிட் ஆர்டர் நான் வச்சிருக்கேன் மார்க்கெட் ஆர்டர் ஓகே சோ எங்கட்ட ஆல்ரெடி USDU வந்து பாத்தீங்கன்னா 1753.92 இருக்கு ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் லிமிட் ஆர்டர் போட்டு நான் அமௌண்ட் UNDP நான் எவ்வளவு UNDP வேணும் அப்படினு சொல்லிட்டு நான் ட்ரை பண்றேன் ஓகே சோ டோட்டலா எங்கட்ட இருக்குற ஃபண்ட் புதுசா வாங்குனாலே சரி இல்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்குற பிரைஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அமௌண்ட் UNDP ஒரு 5000 நான் கிளிக் பண்றேன்னு வெச்சுக்கோ 5000 UNDP சோ அதுக்கு நான் என்ன பிரைஸ்ல வாங்கணும் அப்படினும்போது இங்க பாருங்க பையர்ஸ் வந்து 0.02 சென்ட்க்கு வந்து பையர்ஸ் வந்து எவ்வளவு இருக்காங்க ஓகே அதே மாதிரி செல்லர்ஸ் எவ்வளவு இருக்காங்க 0.03 சென்ட்ல ஓகே சோ இதுதான் 0.01ல இவ்வளவு இருக்காங்க பையர்ஸ் ஓகே சோ அப்ப விஷயம் என்ன இங்க வந்து பாத்தீனா நான் வந்து ஒரு 5000 ஓகே இல்ல ஒரு 50000 சோ 5000 நான் போறேன் சோ 5000 க்கு என்ன பண்ணனும் இங்க கரண்ட்ல இருக்கிற பிரைஸ் சோ 0.02 க்கு ட்ரேட் ஆயிருக்கு இல்ல நான் 0.01 க்கு நான் பை போட்டு விட்டு சோ அத நான் லேட்டா கூட ஆகும் ஓகே இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இங்க நான் பண்றேன் ஓகே 0.02 அப்படினு சொல்லிட்டு நான் குடுக்குறேன் கொடுத்துட்டோம்னா என்ன ஆச்சு அப்ப 100 USDT எடுத்துக்கோ ஓகே அப்ப 100 USDTன்றது இதில இருந்து உங்களுக்கு பேலன்ஸ் டெபிட் ஆகும் கொடுத்துட்டீங்கனா என்ன ஆகும் பிரைஸ்னுடைய ரேட் போடுறீங்க எவ்வளவு UNDP வேணும் அப்படினு சொல்லிட்டு போட்டு பை கொடுத்தீங்கனா என்ன ஆகும் UNDP நீங்க ஈஸியா பை பண்ணிடலாம் சோ சேம் அஸ் இட் இஸ் அதேதான் இங்க இருக்குறதுல வந்து CRU கிளிக் பண்ணிட்டு ஓகே CRU to USDT சோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு எவ்வளவு வேணும் அப்படினு சொல்லிட்டு ஒன் செகண்ட் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க சார் இங்க பாருங்க லாஸ்டா இருக்கு எஸ் லாஸ்டா இருக்கு பாருங்க இப்போ CRU to USD இத நீங்க கிளிக் பண்ணிட்டு அப்படி பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் CRU நான் வாங்குறேன் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10000 CRU நான் வாங்குறேன் அப்படி போட்டுட்டு நான் என்ன பிரைஸ்க்கு வாங்குறேன் அப்படினு சொல்லிட்டு இங்க பாருங்க 0.08 க்கு சென்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஓகே இது வந்து நான் என்ன பண்றேன் சோ as it is நான் வந்து 0.08 க்கு நான் இங்க நான் போறேன் இந்த ரேட்டுக்கு நான் வாங்குறேன் அப்ப எவ்வளவு USD எடுத்துக்கிறனா இவ்வளவு அப்ப பீஸும் வரும் உங்களுக்கு சோ அப்ப என்ன பண்றேன் பை பண்றேன் இதே வந்து நான் செல் பண்றேன் CRU வந்து USD ஆ மாத்துறேன் அப்படிን பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க CRU வந்து இதே ஆப்ஷன் CRU to USD USD to CRU சேம் இதேதான் அப்ப என்ன பண்றேன் நான் USD ல இருந்து CRU வாங்குறனா அங்க பை போறேன் இதே வந்து உங்ககிட்ட இருக்க CRU வந்து செல் பண்றேன் அப்படினா இதுல வந்து அதே மாதிரி டோட்டல் வேல்யூ போட்டு சேம் as it is இங்க செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா நீங்க என்ன ரேட்டுக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிரைஸ போட்டுட்டு செல் போட்டு விட்டுறீங்க அவ்வளவுதான் நீங்க மார்க்கெட் ஆர்டர் இருந்தாலே சரி மார்க்கெட்ல அந்த டைம்க்குலயே நீங்க உடனே இன்ஸ்டன்ட்டா பண்ணனும்னா பண்ணிக்கோங்க இல்ல லிமிட் ஆர்டர்னா வெயிட் பண்ணி என் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் வித்துக்கிறேன் 10 நாள் கழிச்சு இருந்தாலே சரி ஒரு மாசம் இருந்தாலே சரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் வித்துக்கிறேன் அப்படின்னா சோ இந்த இடத்துல நீங்க வந்து கொடுத்து பண்ணிக்கலாம் லிமிட் ஆர்டர்ல அப்ப கிளிக் பண்ணிட்டு செல் கொடுத்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு USDT வந்து வாலெட்க்கு வந்துடும் தென் USDT இருந்து எத்தீரியம்க்கு போறது BTC-ஆ வெளியே எடுத்துட்டு போகணும் வேற எக்ஸ்சேஞ்சுக்கு நான் பணத்தை எடுத்துட்டு போகணும்னா அப்ப USD ல இருந்து எத்தீரியம்க்கு போயிடு அங்க USD இருக்கும் நீங்க எத்தீரியம்ல போயிடு செல் கொடுத்தீங்கன்னா ஆகும் எத்தீரியமா ஓட்ட மாதிரி சோ அங்க போய் வித்ரா கொடுத்துட்டு நீங்க ஆல்ரெடி எக்ஸ்சேஞ்சில இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க INR ரோல வேற ஏதோ மாத்திர கரன்சி அங்க இருந்து அதனுடைய வாலெட் அட்ரஸ் எடுத்து டெபாசிட் அட்ரஸ் எடுத்து இங்க வந்து பேஸ் பண்ணீங்கன்னா எத்தீரியம் வித்ரா ஆகும் ஓகே மேடம் இப்போ உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே இது கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன் இப்போ வந்து சார் வந்து எப்படி CRU UNDP பை பண்றது மட்டும் இல்ல அதே நேரத்துல அத செல் பண்ணி USDT-ஆ எப்படி ஆக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டாங்க and இங்க எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸ்சேஞ்ச்ல வந்து மினிமம் ஆஃப் கமிஷன் ரேட்ஸ் இருக்கு சோ அந்த கமிஷன்ஸ் பத்தி நம்ம வந்து நிறைய யூடியூப்ஸ்ல பேசி இருக்கோம் நீங்க போய் பார்க்கலாம் சோ எக்ஸ்சேஞ்ச்ல வந்து கமிஷன் ரேட்ஸ் இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க எப்பப்போ நீங்க இப்ப USDT-ஆ மாத்தி வெளிய கொண்டு போறப்போ பிட்காயினோ எத்திரமோ அங்க என்னென்ன கமிஷன்ஸ் வரும் அதுக்கு தகுந்த மாதிரியான காயின்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க கரெக்ட்டா சார் எஸ் கரெக்ட் மேடம் இதே இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க இதல டைப் பண்ணும்போது பிரைஸ் உடைய ரேட் கூட இருக்கலாம் இந்த இடத்துல டைப் பண்ணும்போது இந்த இடத்துல டைப் பண்ணும்போது ஒரு கரெக்ட்டான ஒரு மைண்ட் செட்ல ஒரு ஃப்ரீயா இருக்கும்போது பண்ணுங்க மாத்தி மாத்தி நீங்க வேல்யூ ஏதோ தப்பா வந்து அடிச்சிட்டீங்கன்னா செல் ஆயிருச்சுனா போயிடுச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க $1க்குலாம் செல் பண்ணீங்கன்னா அவ்வளவு முடிஞ்சு போச்சு பை பண்ணீங்க செல் போட்டா கூட பிரச்சனை இல்லை ஸோ இன்கேஸ் பைக் இது போட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் ஸோ ரொம்ப பாயிண்ட் வேல்யூ போட்டீங்கன்னா என்ன ஆகும் ஸோ அதனால வந்து இந்த இடத்துல வந்து கவனமாக இந்த இடத்துல நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் இந்த இடத்துல இருக்கு ஸோ அதனால நீங்கள் என்னவா மாற்றணும் என்னவா செய்யணும் அப்படின்றது கொஞ்சம் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி கேர்ஃபுல்லாக எதுக்கு என்ன பண்ணணும் கொஞ்சம் தெளிவோட
பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. நம்மளது பேக் நம்ம பேக்கெண்ட்ல நிறைய அப்டேட்ஸ் வந்து யூனிட் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு இருக்கு. ஓகே, நிறைய பக்ஸ் இருக்கிறதுனால சொல்றேன். ஸோ அதனால வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க இப்போதைக்கு. ஸோ ஒரு வித்தின் ஃபியூ டேஸ்ல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆயிட்டு வந்துட்டே இருக்கும். எஸ் Thank you, sir. So, Unitex Exchange, இதை விட உங்களுக்கு வந்து தெளிவா தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னா வந்து கடினம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி எல்லா விஷயமும் நமக்கு பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து சார் வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால இப்ப நீங்க யூனிடெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல ஏதாவது பெரிய ஆர்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைச்சு உள்ள போகாதீங்க. எந்த ஒர்க் பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் சின்ன சின்னதா எடுத்துட்டு போங்க. அதே நேரத்துல கண்டிப்பா கம்பெனி வெபினார்ஸ் அண்ட் க்ளோஸ் ரிப்போர்ட் மீட்டிங்க வந்து கேட்க மறந்துடாதீங்க. இதுக்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அங்க தரப்படும். இது என்பிடியில் நம்ம நினைச்சிடலாம். ஸோ அதே மாதிரி ஒரு ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா 1 lakh சிஆர்யூ தான் நீங்கள் ஒரு ஒரு டைம் ஆர்டர் போட முடியும். பையா இருந்தாலும் சரி செல்லாக இருந்தாலும் சரி 1 lakh சிஆர்யூ தான் நீங்கள் பை பண்ண முடியும் செல் பண்ண முடியும். ஓகே, ஸோ மறுபடியும் மறுபடியும் நீங்கள் சேர்த்து தான் அகைன் 2-3 ஆர்டர் தான் நீங்கள் மறுபடியும் போடணும். ஸோ நான் ஒரு 5 lakh சிஆர்யூ நான் பை பண்ணுறேன் அப்படின்னா ஸோ 5 times நீங்கள் ஆர்டர் போடணும். ஸோ அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எங்கே வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த ஆர்டர்ஸ் வந்து பாருங்க, நான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த இடத்துல பாருங்க ஓப்பன் பண்ணாக்க. ஸோ எவ்ரி திங் எல்லாமே இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா பை பண்ணியிருந்தாலும் சரி செல் பண்ணியிருந்தாலும் சரி எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.02 பை பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இது பையிங் ஆர்டரில் போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இந்த ஆர்டரில் வந்து நான் 0.3 நான் பை பண்ணோம் ஆர்டர் போட்டுட்டேன் ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஸோ மார்க்கெட் ஏறிடுச்சு அப்படின்ற பயத்தில் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி கேன்சல் பண்ணலாம். ஸோ ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் போடலாம். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆயிரும் ஆர்டர். ஓகே, கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் போடலாம். பாருங்கள் 1 lakh தான் இதாகிட்ருக்கும். அது யூஎன்டிபியாக இருந்தாலும் சரி யூஎன்டிபி பாருங்கள் 0.02 நாங்கள் பை போட்டுட்ருக்கிறது. ஓகேவா, ஸோ அது எல்லாமே 1 lakh தான் இருக்கும். ஓகே, டோட்டலாக 0.03 செல் பண்ணியிருக்கும். ஸோ 0.02 வாங்கி 0.03 செல் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் விஷயம். ஸோ அப்போ ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கெயின். ஸோ இதில் அப்போ பாருங்கள் எல்லாத்துலேயுமே 1 lakh தான் ஆகும். அப்போ மறுபடியும் மறுபடியும் அந்த ஆர்டர் வந்து 2-3 times போடணும் எது போட்டாலும். ஓகே, இதுதான் விஷயம். தேங்க்யூ சார். அதாவது வெரிஃபிகேஷன் பண்ணவங்க மட்டும்தானே சார் இந்த பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ண முடியும். எல்லாருமே இதுல வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க $10,000 பக்கம் கொண்டு வர முடியும். வெரிஃபிகேஷன் பண்ணாதவங்க மினிமம் $500 மட்டும்தான் அலோவ். எஸ் சார். ஓகே சார், தேங்க்யூ ஃபார் யுவர் எக்ஸ்பிளனேஷன் சார், மிகவும் நன்றி. இப்ப நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு யாருக்குமே இந்த சந்தேகம் வராது அப்படின்றத நான் நம்பி நம்ம இந்த செஷனை வந்து க்ளோஸ் பண்ணிப்போம் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். பை. தேங்க்யூ. பை பை.